Another episode of Namme Ooru vlog by GMS Production. In the vlog, ena paka poran pathina GMS Production la members namme interview edukka porom. Avangala personal and professional question get therichikka porom. Vaanga video kula polam. Neengala yaarida? How do I tell you? I'm a first member, so you pay so long. Nisha from GMS Production, production manager. Are in the render version, you strength and a great vision. In the GMS, there is a friendship, the main friendship. ஐயோ ஏன்னா இது வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷனில் மெயினாக நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. சில சில சின்ன விஷயத்துக்கோ இல்லை ஷூட்டிங்க்கோ ஏதாச்சும் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் என்ன தான் வந்து அடிச்சுக்கிட்டாலும் மெயினாக யோசிக்குது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்படியே இருக்கணும் அப்படின்னு மெயினாக நினைப்போம். அதனால் இது வரைக்கும் நாங்கள் இப்படியே ஒரு ஒரு ஷூட்டிங்காக ஏதாவது நாங்கள் போய் ப்ரோக்ராமாக அப்படியே தேடி தேடி பார்த்துக்கிட்டு ஸோ அப்படியே எங்களுக்கு ஓகேவாக இருக்குல்ல. உங்களுக்கும் ஏதாச்சும் இதை பற்றி நிறைய தெரியணும்னா வந்து நீங்கள் போகிறது தான் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியோ முடியும். இந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் தாண்டி நீங்கள் பண்ணுற எக்ஸ்ட்ரா ஒரு ஹாபின்னு என்ன விஷயம்? எக்ஸ்ட்ரா ஒரு ஹாபின்னா ஹாபி என்ன பண்ணுவோம்னா மேலே இந்த மாதிரி ஷூட்டிங் ஏதாச்சும் திடீர்னு கிடைக்கலனா அப்படியே எங்கேயாவது சுற்றிட்டேன் இல்லைனா அப்படியே போரிங் ஆனிச்சுனாலா இப்போ பேட்மிண்டன் போகிறதா இல்லை போலிங் போகிறதா அப்படியே டைம் ஓட்ட வேண்டியதான். I don't have friends, I got family. ஓகே இந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் டிஸ்லைக் பண்ணுற ஒரு பர்சன் தான் யார்? டிஸ்லைக் பண்ணுற அளவுக்கு யாரும் இல்லை. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே இல்லை, எல்லாரும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா இவங்க மேலே ஒரு ஈர்ப்பு குறவாக இருக்குது, லைக் எல்லாத்தையும் பிடிக்கும் எல்லாத்துக்குமே இவங்க மேலே ஒரு கொஞ்சம் பாசம் குறவாக இருக்குலாம் யார் நினைப்பீங்க? பாசம் குறவா இல்லை அந்த மாதிரி யாருமே இல்லை எனக்கு. ஓகே 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 ஸோ இவங்க முடிச்சாச்சு, தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுத்த மெம்பர் பார்க்கலாம். உங்கள் பேர், உங்கள் ஜாப் என்னது? ஓகே ஹாய், என் பேர் ஷாக், ஃபுல் நேம் வந்து சர்குணன், ஷார்ட்டாக ஷாக்னு சொல்லுவாங்க. அண்ட் ப்ரொடக்ஷனில் என்னோடய வேலை வந்து ஒரு ஃபவுண்டர், ஃபவுண்டர் அப்படின்ற விட நானும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன் தான், டெக்னீஷியன் தான். டைரக்ஷன், எடிட்டிங் அது மாதிரி, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே ஸோ உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் வீக்னஸாக பார்க்குற ஒரு விஷயம்னா அது என்னது?
என்னோட பர்சனல் லைஃப்ல எனக்கு வீக்னஸா இருக்குதுன்னா நான் சீக்கிரமா ஏமாந்துடுவேன் எல்லாருக்கிட்டயும். நான் ஏமாந்துருவேன். ஏமாந்துருவீங்களா? ரொம்ப ஈஸியா ஏமாத்துறேன். எத்தனை வருஷம் ஏமாத்தாலும் எனக்கு தெரியாது நான் ஏமாந்துருவேன். அப்படியா? நெருக்கமான ஃபோட்டோகிராஃபியில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றே ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க. லைக் என்னோட ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்லாம் சொல்லியிருக்காங்க, மின்னோல எடுத்த ஃபோட்டோவோ இப்போலாம் எடுத்த ஃபோட்டோவோ நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. அதை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். லைக் லென்ஸ் மூலியமாகவோ நான் கேப்சர் பண்ணுற விதமாகவும் சரி, அதை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அண்ட் அதர்வைஸ் வந்து ஸ்டோரி வைஸ் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து நம்ம கல்கி ப்ரொடக்ஷன் அவர்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவர் வந்து எனக்கு சில ரெண்டு மூணு டிப்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ ஆஃப்டர் தட் ஓகே, ஸ்டோரி ஸ்கிரிப்ட் என்ன ரைட் பண்ணோன்னா நம்ம ஸ்டோரி இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ ஸ்கிரிப்ட் வழியாக நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எந்த நிலைமை இருப்பீங்க எதிர்பார்க்குறீங்க? 5 வருஷம் கழிச்சு இப்போ வந்து 2020 இருக்கும், 2028 அந்த மாதிரி நீங்கள் இதில் என்ன மாதிரி நிலைமை இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? ரொம்ப பெரிய ட்ரீம்னா எதுவுமே இல்லை. லைக் என்னென்னா என்னோட ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்னை நம்பி என் கூட என் டீம் மேட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சேலரி கொடுக்குற அளவுக்கு நான் க்ரோத் பண்ணியிருக்கணும். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. மீடியாவுக்கு வர பர்சனுக்கு நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? மீடியாவுக்கு வர பர்சனுக்கு என்னோட அட்வைஸ்னால் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. சும்மா கேமரா இருக்கு, ஏன்னா இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கேமரா இருந்தால் ஜஸ்ட் ஒரு கிளிக் தானே, அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையா அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கேமரா எடுத்துகிட்டு முத போயிட்டு ரெண்டாவது போய் ஆளுக்கிட்ட கேட்டு பாருங்கள், அது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா சும்மா கேமரா இருந்துச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ என்ன கேட்டால் முத கேமரா விஷயத்தில் கேமராவைஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக கேமரா வந்து முக்கியமாக யாருக்கிட்டே பிஞ்சா வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா என்னோடய ஏர்லி ஸ்டேஜில் வந்து நான் ரெண்டல் எடுத்து அதை வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் சொந்தமாக ஒரு கேமரா ஒன்று நான் வாங்கி ப்ரொடக்ஷனில் வந்து நான் கொஞ்சம் இது பண்ணேன். ஸோ மீடியாவுக்கு வரதாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுங்க. ட்ரோன் வைஸாக இருக்கட்டும், கேமரா வைஸாக இருக்கட்டும், ஸ்டாண்டாக இருக்கும், ட்ரைபாட் ஸ்டாண்டாக இருக்கட்டும். அண்ட் எடிட்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சிச்சுவேஷன் ஒரு பர்சன் இருந்தாலே போதும். அதுதான். ஸோ இந்த ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன்னா யார்? கண்டிப்பாக ஒரு ஆள் சொல்லியாகணும். பிடிச்ச பர்சன்னா எனக்கு எல்லாருமே பிடிக்கும் ஆக்சுவலி. ஒரு ஆள் சொல்லியாகணும். ஒரு ஆள்னு நான் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒரு ஆள்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஏன்னா அதில் இருக்கிற எல்லாருமே வந்து நான் ஒரு ஒர்க் மேட்டாக நான் பார்க்குறத விட என்னோடய ஃபேமிலியாக தான் நான் பார்ப்பேன் எப்போதுமே. அதனால தான் எவ்வளோ சண்டாவதாலும் போய் திருப்பி ஒட்டிப்போம் அந்த இடத்துல. இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே. உங்கள் பேர்? என் பேர் அகிலன். எல்லாரும் கூப்பிட்றது வந்து AKHR. உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னது இந்த ஒரு மீடியா பிளாட்ஃபார்மில்? என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னென்னா இந்த மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து என் பேர் ஒரு அடையாளமாக இருக்கணும்னு ஒரு ஆசை. பெரிய சின்ன வயசுலேருந்து அது ரொம்ப பெரிய ஆசை. என்னோட பேர் வந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் வந்து அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருக்கு. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்திருக்கீங்களா வெளிப்படணும்னு சொல்கிறது? ரொம்ப எடுத்திருக்கேன். நான் நார்மலாக வந்து எடிட்டிங்லாம் ரொம்ப பண்ணுவேன். இந்த ஸ்டேட்டஸ் எடிட்டிங்லேருந்து ஆரம்பித்து கவர் வீடியோஸ்லாம் செஞ்சு கடைசியில் ஷார்ட் ஃபிலிமில் கூட நடிக்கிறேன். ஒரு 5 படம் கிட்ட வந்து அதை மாதிரி நடிச்சிருக்கேன் ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில். ஸோ
நான் கூட நடிப்பேனா கூட எனக்கு வந்து ஒரு சந்தேகம்னா. அடே பேயில போமா, இல்லை இல்லை நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சே எனக்கு. ஆனால் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஆசை நடிக்கணும், ஒரு ஹீரோ இதில் நடிக்கணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு காமெடியன் இல்லைனா வில்லன் இந்த மாதிரி நடிக்கணும்னு ஒரு ஆசை தான். ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து ஒன்றும் இப்போ மட்டும் முயற்சி பண்ணலை, இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய முயற்சி பண்ணணும், நிறைய விஷயம் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். நடிப்பு உங்கள் டேலண்ட் தெரிஞ்சிச்சு, நடிப்பை தவிர உங்களுக்கு ஒரு நல்ல டேலண்ட் என்ன? நான் நார்மலாக வரியுவேன், ஸோ நார்மலாக வரியுவேன், எடிட்டிங் வந்து நார்மலாக பண்ணுறேன், அப்புறம் ஆக்டிங், பாட்டு கூட வந்து ஒரு அளவுக்கு நான் பாடுவேன்னு நினைக்கிறேன். அது நான் பாடியிருக்கேன், அப்புறம் பாட்டெல்லாம் எழுந்திருக்கேன் வேறு, அப்புறம் கோரியோகிராஃபு, அப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கணும் அந்த மாதிரி பண்ணுவேன், அவ்வளோதான். நீங்கள் லீடராக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லை ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி போகணும்னு ஆசைப்படுவீங்க ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்காக? ஆக்சுவலாக பார்க்கணும்னா நான் சோலோவாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன் நான் எப்பவுமே. ஏன்னா ஒன்று டீமோட போனால் ஒன்று நல்லாயிருக்கும், டீமோட சேர்ந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்குமே வந்து நான் லீடராக இருக்கணும்னு ஆசைப்பட்டதில்லை, லீடராகவும் சரி. மோசம் அறவே நான் அது வந்து ஒத்துழைக்க மாட்டேன். ஸோ நான் வந்து எப்படின்னா ஒரு குரூப்னா அந்த குரூப் கூட வந்து மிங்கிலாகி தான் இருக்கணும்னு பார்ப்பேன். ஸோ ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க கேட்டதுக்கு, இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச மோஸ்ட் பர்சன் யார்? அது அவங்க ரெண்டு பேரும் கிட்டே கேட்டாலும் அதே கேள்விக்கு பதில் கிடைக்கிறேன், என்கிட்ட கேட்டாலும் அதுக்கு கேள்விக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா பிடிக்கும் அது ஒன்று, அதுல ஒரு இது இல்ல, எல்லாரும் இவ்வளவுதான் பிடிக்கும் அவ்வளவுதான் பிடிக்கணும் எல்லாரும் பிடிக்கும். சோ நீங்க பாட்டு பாடுன்னு சொன்னீங்களே, ஒரு ரெண்டு வரி ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரைபர்காக. அது வேணாம், கோரிக்கையெல்லாம் வேணாம் இப்போ வேணாம். நான் வந்து இடையில வந்து ஒரு சிங்கிள் ஆஃபிஷியலாக வெளியாக்கலாம், அனௌன்ஸ் பண்ணலாம்னு பார்க்குறேன். ஸோ அப்படியே வந்து அது வந்து டாக்காட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷன், ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனோட ப்ரெசென்டிங் மூலிமாவில் ஆனால் டாக்காட்டில் சேனலில் தான் வெளியாகும். அந்த டைட்டில் பேர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், டோன்ட் யூ வரி, ஸோ கவலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அது. ஸோ கூடி சீக்கிரம் ஒரு டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் பேர்? ஹாய், என் பேர் குமரன், ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில் லொக்கேஷன் மேனேஜராக. நீங்கள் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னது அது? ஸ்ட்ரென்த்தாக நினைக்கிறதுனா நான் வந்து என்ன நானே ஸ்ட்ரென்த்தாக நினச்சிக்கிறேன். ஏன்னா யார் எவ்வளோ பேசினாலும் என்னை நான் இறக்கிக்காமல் என்னை நான் ஏற்றி வச்சு தான் பேசுறது வச்சுப்பேன். ஸோ அதனால் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில் வரப்போ உங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருந்தது? ஓகே, ஃபர்ஸ்ட் எல்லாம் பசங்க மட்டும் தான், நானும் சும்மா வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை எங்கேயும் போகாமல் படித்து முடிச்சுட்டு எங்கேயும் வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டு இருக்க நேரத்தில் என்னோடய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஷாக் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து எங்கள் அண்ணன் மூலிமா ஒரு ஷார்ட் எடுக்கலாம், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. ஸோ அது மூலிமா எனக்கு சரி நம்மளும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவர் என் பேரை வச்சு உன் தம்பி வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொல்லும் போது நான் அந்த இதில் வந்து சரி நம்மளுக்கு கிடச்சி ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு விடணும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சான்ஸ் கிடச்சி. ஸோ அதனால் நான் ஆரம்பித்தேன். ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் நார்மலி எந்த ஷூட்டாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் நார்மலாக தான் எடுத்துக்குவோம். நீங்கள் லீடராக இருக்க ஆசைப்படுவீங்களா இல்லை ஒரு ஆள் ஃபாலோ பண்ணி போகணும்னு ஆசைப்படுவீங்களா?
நான் இதுக்கு மட்டும் தனியாக தான் இருந்திருக்கேன். பட் தனியாக தான் இருந்து நான் இது பண்ணோம் அப்படின்னு. பட் என் அந்த சிச்சுவேஷனில் வந்து தனியாக இருக்கும் போது உள்ள கவலையும் கூட்டமாக இருக்கும் போது உள்ள சந்தோஷமும் அது கிடைக்கிறது ரொம்ப தனி ஸ்வீட்டு. ஸோ அதனால் வந்து நான் எப்பவுமே வந்து கூட்டமாக இருக்க தான் பார்ப்பேன். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போவீங்களா இல்லை அவங்க நம்ம ஹெல்ப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா அவங்க சிச்சுவேஷனில் இருக்கிறப்ப? ஸோ அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து கிரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் சரி நம்ம வழி நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை. நான் உங்களுக்காக ஹெல்ப் பண்ண தான் போவேன். இப்போ சில பேர் யாச வயசானவங்க இருக்காங்களா அவங்க நடக்க முடியல அவங்கள கூட்டு போய் விடுறதோ. ஸோ இது உண்மைதான், இது எங்கள் அம்மா பட்டா கூட கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இது கண்டிப்பாக நான் அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பேன். எல்லாருடைய அதே கேள்வி தான், இந்த ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மோஸ்ட் பர்சன் யார்? ஓகே, எனக்கு பிடிச்ச மோஸ்ட் பர்சன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஷாக்கன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதுக்காகனா எனக்கு எல்லாத்தையும் பிடிக்கும். பட் மோஸ்ட் ஃபேவரட் பிடிச்சாள்னா ஷாக்கன் தான். எதுக்காகனா சும்மா இருந்த பையனை வந்து இந்த அளவுக்கு லொக்கேஷன் மேனேஜர் பிபின்னு சொல்லி தென் வந்து இந்த போஸ்ட்டில் இறக்கி வச்ச அவருக்கு நல்ல ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும். நான் இதுக்கு முன்னே எல்லாத்துக்கிட்ட சொல்லணும்னு தான் இருந்தேன். பட் வந்து வெளிப்படையாக தான் சொல்லக்கூடாது, இதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு இருந்த ஒரு உணர்ச்சியை வெளியே கொண்டு வந்தது, எனக்கு எனக்கு எனக்குள்ளே இருந்த ஒரு கேரக்டரை வெளியே கொண்டு வந்தது ஷாக்கனம்மா. ஸோ அதனால் அவளுக்காக நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லுது. தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோ. இந்த ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷன் நீங்கள் என்ன வரீங்க? இன்னும் என்ன தொழில் கிட்ட இன்னும் ப்ரூஃப் ஆகல. போஸ்டாக இருக்கு போஸ்ட். எதனால் இதில் பூந்தீங்க? இந்த ஃபவுண்டர் என்னை அப்ரோச் பண்ண விதம் பிடிச்சிருந்து. ஓகே, அவ்வளோ. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு யார்? நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டர் கூப்பிட்றோம். ஃபவுண்டர் ஜிஎம்எஸில் உங்களுக்கு இது வரைக்கும் ஒர்க் பண்ணதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இதுனா என்னது? இந்த விஷயத்தில் எந்த கெட்டகரி ஆளா கேரக்டரா எதுவும் சொல்லலாம். நீங்கள் ஆளா சொல்ல ஆள் சொல்லலாம், கெட்ட கேரக்டர் வைஸ் சொல்லலாம், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண சீசன் கூட சொல்லலாம். ஜிஎம்எஸ்ஸே பிடிக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லுங்க, எபிசோட் எந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எந்த இது நல்லா இருக்கு அந்த மாதிரி? நான் பண்ணதை விட நான் ஒரு சீரிஸ் பண்ணேன் இல்லை, அது பேய் இருக்கா இல்லையான்னு. ஓகே, அது பிடிச்சிருந்துச்சு. ஓ, பேய் இருக்கா இல்லையா சீரிஸ் பார்த்தீங்க? இந்த ஜிஎம்எஸ்ல பூந்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு அந்த இந்த ஜிஎம்எஸ்ல பூந்ததில் உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவேன். நல்ல விஷயமா? ஸோ நான் நல்லா படிக்கிறதுனாலே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. என் ரெண்டாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இல்லை, மண்ணுங்கா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். லைக் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ நான் இங்கே பூந்தது காரணமே வந்து இவர் சொன்னார் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருப்போம்னு. பட் நான் இருப்பதோடு ஜாலியாக இருக்கேன், எக்ஸ்ட்ரீம் லெவல் ஜாலியாக தான் இங்கே நான் இங்கே இருக்கேன். என் வீட்டில் எப்படி நான் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதை விட இங்கே ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் இவங்க கூடலாம். இப்போதைக்கு வந்து ஒன்றும் ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில் வந்து ஒன்றும் சேரலை அப்படின்னு சொன்னீங்களே. ஸோ இப்போதைக்கு ஒரு ஹவுஸ் தான் இருக்கீங்கன்னு நீங்கள். ஓகே, ஒரு வேளை நீங்கள் வந்து ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனில் வந்து பெர்மனெண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? என்னை அப்ரோச் பண்ணுறப்போ ஒரு ஷாக்கர் சொன்னார், ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷன் இருக்க ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்குற லெவலுக்கு நாங்கள் வரலன்னு. ஸோ அந்த லெவல் வரைக்கும் நான் உழைப்பேன் இந்த ஜிஎம்எஸ் ப்ரொடக்ஷனுக்காக. லைக் அவங்களுக்காக இல்லைனாலும் அவர் சட்டிஸ்ஃபிகேஷனுக்காக நான் உழைச்சி கொடுப்பேன். லைக் சம்பளம் கொடுக்குற அளவுக்காச்சு நம்ம வரணும் அவங்க. அதுக்காகவும் இப்போ அவரோட ஏமேனா ஒரு சின்ன ஒரு ஆஃபீஸ் திறக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும்னு. ஸோ அதுக்கான முயற்சிகள் நிறையா இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது. நான் சேர்ந்தேன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னா, ஓகே இப்போ எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நாங்கள் செஞ்ச கண்டென்ட்டோட வேறு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் செய்யணும், இந்த கண்டென்ட் செஞ்சால் ஒன்றும் வேறு லெவலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிற கண்டென்ட் என்ன? நினைக்கிற கண்டென்ட்னா ஷார்ட் ஃபிலிம் தவிர மியூசிக் செய்யலாம், மியூசிக் வீடியோ செய்யலாம், கவர் சாங் செய்யலாம், அப்புறம் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள்,
என்னோடு நீ இருக்கும் நேரங்கள் நம் வாழ்க்கைக்கு இனி வசந்த காலங்கள் ரசத்தி ரசத்தி. Three weeks later. சிங்கம் களை அறிகிறிச்சு. ஒத்துக்கிட மனசுலனாலும் அதான் நேசம். Thank you.